ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் பார்த்துட்டுருக்குது டெக்லைட்டர் பிளாக் நான் உங்கள் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த போட்ரோக்கர்ஸ் த்ரீ தேர்ட்டி த்ரீயோட ஒரு ரிவ்யூவும் ப்ளஸ் ஒரு அன்பாக்சிங்கும் தான் ஸோ இதை வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் ஃபைவ் டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டே டு டே யூசேஜில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம் ப்ளஸ் இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இல்லையா அப்படிங்கிறதும் பார்ப்போம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த போட்ரோக்கர்ஸ் த்ரீ தேர்ட்டி த்ரீ வாங்குறதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த போட்ருக்காஸ் த்ரீ தேர்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தௌசண்ட் டூ நைன்டி நைனுக்கு செல் பண்ணியிருக்காங்க குயிக்கான ஃபீச்சர்ஸும் பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென் எம்எம்மோட ட்ரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும் டென் ஹார்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இதோடய பேட்ரி பேக்கப் அப்படின் பார்த்தீங்கன்னா இது வந்து அப் டு தேர்ட்டி ஹார்ஸ் வரைக்கும் நான் ஸ்டாப் ப்ளேபேக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நாலு கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது நான் பிளாக் வாங்கணும்னு நினச்சேன் பட் நான் வந்து ப்ளூ தான் எனக்கு சீக்கிரம் கிடச்சிது ஸோ ஒன்று ப்ளூ வாங்கிட்டேன் ப்ளூவுமே நல்லா தான் இருக்குது நீங்கள் மற்ற கலர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதையும் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைப் சி சார்ஜிங் போஸ்ட் இருக்குது ஸோ இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்கிற காரணம் டைப் சி தான் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் ஸோ இதை நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா மேக்னெட்டுமே வந்து நல்லா நல்லா கரெக்டாக தான் இருக்குது ஸோ எந்த ப்ராப்ளமுமே கிடையாது இது ஒரு மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் தான் நெக்ஸ்ட்டு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது எல்லா ஹெட்ஃபோன் மாதிரி இல்லாமல் இல்லை நெக் பேண்ட் மாதிரி இல்லாமல் இதில் ப்ரைடர் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முக்கியமான ஃபீச்சருக்கு தான் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஏன்னா இதில் லைஃப் வந்து பெட்டராகவே இருக்கும் எப்போவுமே ஸோ இதெல்லாம் தான் வந்து குயிக் ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் இதில் வந்து ஐபிஎக்ஸ் ஃபைவ் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க லைட்டாக வந்து தண்ணி போட்டாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதுக்குன்னு தண்ணிக்குள்ளே போட முடியாது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அன்பாக்ஸிங் பார்த்துடலாம் எப் என்னென்ன பேக்கேஜில் இருக்குது அப்படிங்கிறத வீடுக்குள்ளே போடலாம் ஸோ பாக்ஸ் பார்த்திங்கனாலே போட் ரோக்கர்ஸ் த்ரீ தேர்ட்டி த்ரீ தான் இதில் குயிக் ஃபீச்சர்ஸ் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேட்ரி எவ்வளோ நேரம் நிற்கும் அப்புறம் டிசைனு அப்புறம் இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க பாஸ் பண்ணி பின்னாடி மேனுஃபேக்சரிங் அவங்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்குது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வித் அந்த பட்டர் பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை நம்ம சின்ன வயசு ஞாபகம் தான் கொடுத்துது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸே இருக்குள்ள இது வாங்குறதுக்கு மெயினான ரீசனே இந்த ப்ரைடட் கேபிள்ஸ் தான் நல்ல நல்லா தான் கொடுத்துருக்காங்க ஸோ லைஃப் நல்லா வரும் கைஸ் ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸோ இந்த கவரில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் டிஃப்ரெண்டாக பியர்பட்ஸ் இல்லை ஸ்மாலு லார்ஜ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தேவையானதை வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை உங்கள் மொபைல் சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எப்போ போல் அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க ஸோ வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொமோஷன் கார்டு வாரண்டி கார்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ப்ரொமோஷன் கார்டில் அவங்க என்னென்னலாம் வச்சுருக்காங்க ப்ராடக்ட்ஸ் இது வரைக்கும் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க வேணால் செக் பண்ணிக்கோங்க எனக்கு தேவையில்லை ஸோ தனியாக வச்சிடறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த வாரண்டி கார்டு தான் ஸோ இந்த போட் ரொக்கோஸ் த்ரீ தேர்ட்டி த்ரீ வந்து வழக்கம் போல் எல்லா இதுவும் மாதிரி ஒன் இயர்க்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக வாங்குறீங்க அப்படின்னா இதை தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு கிளைம் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மற்ற ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் மேனுவல் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு என்ன தான் நமக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே சிலதெல்லாம் என்னென்ன பட்டன்ஸ் எது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செக் பண்ணுறதுல தப்பு இல்லை ஸோ அவ்வளோதான் கைஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்ஸிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ நீங்கள் அன்பாக்ஸிங் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் வந்து என்னென்ன ப்ரோஸ் இருக்குது என்னென்ன கான்ஸ் இருக்குது நான் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது இப்போ என்ன தான் நீங்கள் வந்து நார்மல் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பிராண்டடான இதுக்கு நீங்கள் மாறும்போது அந்த ஆடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருக்கும் அது உங்களாலே ஃபீல் பண்ண முடியும் அதை நான் இங்கே ப்ளே பண்ணி காமிச்சா உங்களுக்கு பெருசாக தெரியாது ஏன்னா என்னோடய நான் என்ன மைக் யூஸ் பண்ணுறேன் என்னோட கேமரா குவாலிட்டி எப்படியோ அதுக்கு தான் ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் பட் இதை நீங்கள் பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் தெரியும் ஸோ அதனால் நான் அதை இன்க்ளூட் பண்ணல நிஜமாலே ஆடியோ குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது நான் வந்து ரொம்ப ஹாப்பி இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ்டான விஷயம் கால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது நிஜமாக டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது இதை வச்சு நான் வந்து மீட்டிங்ஸ் எல்லாம் கூட அட்டன் பண்ணேன் ஆஃபீஸில் அதுலேயுமே யாருக்குமே எந்த ப்ராப்ளமே இல்லை நான் பேசுறது அவங்களுக்கு தெளிவாக கேட்குது அவங்க பேசுறதும் எனக்கு தெளிவாக கேட்குது காத்து நாய்ஸ்லாம் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட சொன்னாங்க நெக் ஸோ இதில் என்னதான் ஏஎன்சி இல்லைனாலுமே கால் குவாலிட்டிக்கு நல்லாவே இருக்குது இன்டோரில் சுத்தமாக ப்ராப்ளமே கிடையாது அவுட்டோரில் இருக்கும்போது நீங்கள் இன்கேஸ் வண்டியெல்லாம் போகுது ஏதாவது சவுண்டு இருக்குது அப்படின்னா அது கேட்கும் பட் காற்று சவுண்டு கேட்கல அப்படிங்கிறது சொன்னாங்க ஸோ அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் பேட்ரி பேக்கப் வந்து சூப்பராக இருக்குது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை லைக் இது வந்து ஒரு ஃபோர் டேஸ் நான் சார்ஜ் பண்ணவே இல்லை இன்னைக்கு காலையில் தான் நான் நான் வாங்கினதுலேருந்து அதில் எவ்வளோ சார்ஜ் இருந்துச்சோ ஹண்ட்ரட் பர்சன்டில் தான் இருந்துச்சு அப்போலேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி காலையில் தான் வந்து டெட் ஆச்சு ஸோ இன்னைக்கு காலையில் தான் சார்ஜ் போட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ ஃபோர் டேஸ் சார்ஜ் வருது அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே சூப்பரான விஷயந்தான் நீங்கள் அது உங்கள் யூசேஜ் பொறுத்த நான் நிறைய நேரம் யூஸ் யூசேஜ் பண்ணேன் ஸோ அதனால் எனக்கு இப்படி வந்திருக்கு நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் கூட வரும் ஸோ பேட்ரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் சூப்பரான விஷயம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் அண்ட் என்னது குவாலிட்டி தான் பில்டு வந்து நிஜமாலே சூப்பராக இருக்குது லைக் மேக்னெட் அப்படிங்கிறனால பிளாஸ்டிக்னா கூட உடஞ்சிரும் ப்ளஸ் இதோடய ப்ரைடட் கேபிள்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நிஜமாலே சூப்பராக இருக்கும் எந்த ப்ராப்ளமே கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ நார்மலான இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இது டேங்கலும் ஆகாது ரொம்ப ஜா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் இது டேங்கிலே ஆகாது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கேரண்டி ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இதில் ஒன் இயர் வாரண்ட்டியும் இருக்குது அதையும் மறக்காமல் கிளைம் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் நான் பார்த்ததில் இதில் கான்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா எனக்கு வந்து கானாக தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் மற்ற மற்ற கம்பெனியெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா இப்போ ரியல்மியெலாம் பார்த்தீங்கன்னா ரியல்மி லிங்க்குன்னு ஒரு ஆப் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் டிடபிள்யூஎஸோ இல்லை நெக் பேண்டோ வாங்கும்போது அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆடியோ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் அது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க பட் போட்டில் அந்த மாதிரி ஒரு ஆப் ஃபீச்சர் இல்லாதது எனக்கு கொஞ்சம் பர்ஸ்னலாக வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ இது ஒரு ப்ராப்ளம் நெக்ஸ்ட்டு கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேட்டன்சிஸ் ஓகேங்களா இது வந்து வீடியோ பார்க்கும்போது லேட்டன்சி உங்களுக்கு சத்தியமாக கிடையவே கிடையாது நான் பார்த்ததில் ஐஎம் வெரி ஹாப்பி ஸோ பட் கேமிங் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது நீங்கள் பிஜிஎம்ஐ எல்லாம் விளாட்றீங்க கால் ஆஃப் எல்லாம் விளாட்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து லேட்டன்சி இருக்குது பட் அந்தளவுக்கு இல்லை பட் இருந்தாலும் லேட்டன்சி இருக்குது ஸோ அந்த லேட்டன்சி இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கு விளாடும் போது தான் நமக்கு அந்த ஃபீல் குட் இருக்கும் ஸோ அந்த லேட்டன்சி கொடுக்காதது ஒரு சின்ன ட்ராபேக்காக நான் பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஸோ நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நீங்கள் என்கிட்ட இந்த ப்ராடக்ட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவானா போட் ரோக்கர்ஸ் த்ரீ தேர்ட்டி த்ரீ வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா ஒரு தௌசண்ட் டூ நைன்டி நைனுக்கு இந்த ஃபீச்சர்ஸே தான் உங்களுக்கு என்ன முக்கியமானதாக இருக்கும் கால் பேசணும் கால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஆடியோ நல்லா இருக்கணும் பாஸு எல்லாமே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த கேபிள் நல்லா உழைக்கணும் பிரைடட் கேபிள்ஸ் நல்லா உழைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம் ஸோ உங்களுக்கு இன்னொரு இது இருக்கும் லைக் இதோட எக்ஸ்ட்ரா ப்ரைஸில் போனால் வந்து ஏஎன்சியெலாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஏஎன்சி இருக்கிற மாதிரி போய்க்கலாம் போட்டர் வக்கசிலே தேர்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் எல்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் போது அதை வாங்கிக்கலாம் மற்றபடி இதுக்கு வந்து எல்லாருமே வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் இதில் கொடுத்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து எல்லாேருக்குமே பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்